நடைமுறையிலேயே இப்போ மாநில அரசு வந்து இரட்டை வேடம் போடுறாங்க. அண்ணா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள், அண்ணாவுக்கு பிறகு கலைஞருடைய ஆட்சி திமுக, அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சி, ஏன் அதற்கு பிறகு ஏற்பட்ட ஜெயலலிதா ஆட்சி வரையில் இருந்து அவர்கள் எதையெல்லாம் எதிர்த்து கொண்டிருந்தார்களோ அதற்கெல்லாம் இவர்கள் தலையாட்டி பொம்மைகளாக்கி பல்வேறு பலகீனங்கள் காரணமாக நடைமுறையிலே இப்போது ரொம்ப வசதியாக நடைபெறுவது மோடியினுடைய ஆட்சி தான். பேருக்கு வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் இருக்காங்களே தவிர எல்லாம் ஓஎஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள் தான். அதனால் எதை எடுத்தாலும் ஓஎஸ் சொல்லிக்கொண்டு எல்லா எஸ்சிஎஸ் எஸ் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இது எல்லாருக்கும் டெல்லிக்கு எஸ் சொல்லுகின்ற ஆட்சி போகிறாங்க. நடைமுறையில் 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால், இப்போ அசம்பிளி நாளை மறுதினம் கூட போகிறாங்க, 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு விலக்கு, தமிழ்நாட்டுக்கு விலக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு 21 வருஷம் இருந்து எதிர்த்து போராடி கலைஞருடைய ஆட்சியில் 2006 குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு இங்கே எந்த விதமான நுழைவுத் தேர்வும் இங்கே கிடையாது என்பது ஒரு சட்டமே நிலையில் இருக்குது. ரெண்டு பேரும் அந்த இந்த பட்டியலில் மத்திய அரசும் சட்டம் செய்யலாம். எப்போது செய்யலாம் என்றால் அந்தந்த மாநில அரசுகளுடைய ஒப்புதல் பெற்று தான் சட்டம் செய்யணுங்கிறது தான் அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டுங்கிற வார்த்தை. அதுவும் கீழே தான் கல்வி இருக்குது. அந்த அடிப்படையிலையும் நமக்கு உரிமை இருக்குது. ஏற்கனவே அந்த சட்டம் நிறைவேற்றும் போது இருக்குது. அதை ஒட்டி 2 மசோதாக்கள் 1.5 ஆண்டு காலம் தமிழகத்தில் எதிர்கட்சி உட்பட எல்லோரும் ஒப்புதல் கொடுத்து ஒரு மனதாக நிறைவேற்றி அடுத்தடுத்து 2 சட்டமன்றங்கள் நடந்து போச்சு. ஆனால் இந்த 2 சட்டமன்றங்களையும் நம்முடைய முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ அல்லது அமைச்சரவையோ வலியுறுத்தி என்ன ஆட்சி அது? ஒன்று, குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. ஒப்புதல் தருகிறேன் என்று அவர் சொல்ல வேண்டும், இல்லையே மறுக்கிறேன் என்று சொன்னால் காரணங்களை சொல்ல வேண்டும். அது எங்கே இருக்கிறது என்பதை பற்றி கூட நம்முடைய அமைச்சர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. நீட் தேர்வு, நீட் தேர்வு என்று நாளுக்கு நாள் எல்லா துறைகளிலும் அந்த கழுத்து சுருக்கு போடுகிறார்கள். எனவே தான் தமிழகத்திலே தான் அதிகமான மெடிக்கல் கல்லூரி, அதிகமான போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆய்வுகள் டிகிரி இருக்கு மருத்துவத்துறையில். இது அத்தனைக்கும் வடக்கே இருந்து கொண்டு வந்து நிரப்புறதுக்கும் காலியாக வைக்கிறதுக்கும் திட்டமிட்டு அது செய்கிறது தான் நீட் தேர்வு. எனவே தான் கல்வித்துறையில் டாக்டர்கள் ஆக முடியாது, என்ஜினியர்களாக முடியாது, மற்ற துறையில் ஆக முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சமூக நீதிக்கு விரோதமாகவும் கிராமப்புறங்கள் மாணவர்களுடைய நலனுக்கு கேடாகவும் எல்லாவற்றையும் விட மாநில உரிமைகள் என்பது இருக்கக்கூடாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை மாநிலங்களே இருக்கக்கூடாது, யூனிட்டரி கவர்மெண்ட் இருக்கணும், ஃபெடரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடாது. கூட்டாட்சி தத்துவத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால எல்லா துறைகளிலும் அவர் எல்லா மத்திய திட்டத்தையும் கொண்டு வந்து திணிக்கிறது நடக்கிறது. அதே நேரத்தில் மீதி எல்லாவற்றையும் தங்களுடைய ஒரே அமைப்பு, ஒரே வரி, ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, சமஸ்கிருதம் என்று ஒரே தேர்தல் இதெல்லாம் பார்க்கலாம்னு அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு நெருக்கி இந்த நாட்டையே ஒரு பாசிச போக்கிலே கொண்டு வருகிறார். இதுதான் சில ஆஸ்தான நீதிபதிகளை வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஏற்கனவே. அது மாதிரி இப்போ ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தேவையில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் இருக்கிற நீதிபதிகள் அதை விசாரணை செய்தால் தான் உண்மை வரும். அதோடு அந்த துப்பாக்கிச்சூடு நடந்த முறை மேலே இருந்து எல்லா தொலைக்காட்சிகளிலும் அந்த காட்சிகள் வந்திருக்கிறது. இது திட்டமிட்ட ஏற்பாடு, இது ஒரு நவீன முறை என்கவுண்டர். அவ்வளோ ஒருங்க என்கவுண்டர்னா ஓட விட்டு சொல்கிறாங்க தனிப்பட்ட நபர்களை. அதே மாதிரி இவர்களையும் ஓட விட்டு ஒரு கூட்டத்தை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் என்கவுண்டர்லேயே இது ஒரு புது வகையான என்கவுண்டர் திட்டமிட்டே நடப்பட்ட காரணம் என்னென்னா, போராட்டம் நடத்தக்கூடியவர்களையெல்லாம் அச்சுறுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் தான் அதிகமான போராட்டங்கள்லாம் வருகிறது. இந்தியாவில் வேறு மோடி ஆட்சிக்கு வேறு எந்த இடத்துலையும் எதிர்ப்பு இல்லை, இங்கே தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆகவே எதிர்க்கிறவர்கள் எல்லாரையும் அடக்கி ஆகணும், மிரட்டி ஆகணும், சிறைச்சாலைக்கு போகணும். அடுத்தபடியாக அறிவிக்கப்படாத ஒரு நெருக்கடி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் வரக்கூடிய அளவுக்கு ஊடகங்கள் உள்பட அப்போ அவர்கள் விலைக்கு வாங்கப்படுகின்றன, அல்லது அவர்களுக்கு ஏதாவது மற்ற அல்வா கொடுக்கிறார்கள், இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அதனுடைய விளைவு தான் இந்த தூத்துக்குடியில். அவன் அந்த முதலாளி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அதெல்லாம் திறந்துருவோம், ஏன்னா நாங்கள் கோர்ட்டு அதில் இருக்குன்னு சொல்லுவார்.
உச்சநீதிமன்றத்திலே வழக்கு இருந்தாலும் கூட உடனடியாக தமிழக அமைச்சரவை கூட்டப்பட்டு தமிழக அமைச்சரவையிலே கொள்கை முடிவு பாலிசி டெசிஷன் என்று இது சுற்றுச்சூழலுக்கு விரோதமாகவும் மக்களுக்கு விரோதமாக இருக்கிற காரணத்தால் இந்த திட்டத்தை அனுமதிக்க முடியாது, மூடுகிறோம் என்று சொல்வதற்கு முழு அதிகாரம் தமிழக அரசுக்கு உண்டு. ஆக கொள்கை முடிவு என்று சொன்னால் உச்சநீதிமன்றம் கூட இது தலையிட்டு இல்லை இல்லை திறங்கள் என்று சொல்ல முடியாது. ஏனால் எந்த அரசுடைய கொள்கை முடிவுக்கும் எதிராக உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்க முடியாது என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளே ஒளி செய்யப்பட்ட ஒன்று. அதான் நாங்கள் வலியுறுத்தி